தமிழகத்தில் மோட்டார் வாகன சட்டத்தில் குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படும் அபராத கட்டணம் சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. அதன்படி குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் 10,000, அதிவேகத்தில் வாகனம் இயக்கினால் 1,000, ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 1,000 என கடுமையாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 24 முதல் கடந்த 16 வரை சுமார் 24 நாட்களில் மட்டும் மோட்டார் வாகன விதி மீறலில் ஈடுபட்ட 7,636 பேருக்கு ரூபாய் 97 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிவேகமாக வாகனம் ஓட்டிய 29 பேருக்கு தலா 1,000 என 29,000 அபராதமும், சரக்கு வாகனத்தில் மக்களை ஏற்றி சென்ற 88 பேருக்கு தலா 500 ரூபாய் என 44,000 விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குடிபோதையில் வாகனத்தை ஓட்டினால் 2,000 10,000 உயர்த்தப்பட்ட நிலையில் கடந்த 24 நாட்களில் குடிபோதையில் வாகனத்தை இயக்கிய 276 பேருக்கு தலா 10,000 என 27.6 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செல்போன் பேசியவாறு வாகனம் ஓட்டிய 242 பேருக்கு தலா 1,000 என 2.4 லட்சம், சிக்னலை கடந்து சென்ற 714 பேருக்கு தலா 500 என 3.6 லட்சம், ஹெல்மெட் அணியாமல் சென்ற 5,892 பேருக்கு தலா 1,000 என 58.9 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில், சாலை விதிகளை மீறியவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதம் குறித்து ரசீதுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையை ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் உங்களது வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய எம் பரிவாகன் என்ற செயலியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மோட்டார் வாகன சட்டத்தில் குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படும் அபராத கட்டணம் சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. அதன்படி குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் 10,000, அதிவேகத்தில் வாகனம் இயக்கினால் 1,000, ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 1,000 என கடுமையாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 24 முதல் கடந்த 16 வரை சுமார் 24 நாட்களில் மட்டும் மோட்டார் வாகன விதி மீறலில் ஈடுபட்ட 7,636 பேருக்கு ரூபாய் 97 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிவேகமாக வாகனம் ஓட்டிய 29 பேருக்கு தலா 1,000 என 29,000 அபராதமும், சரக்கு வாகனத்தில் மக்களை ஏற்றி சென்ற 88 பேருக்கு தலா 500 ரூபாய் என 44,000 விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குடிபோதையில் வாகனத்தை ஓட்டினால் 2,000 10,000 உயர்த்தப்பட்ட நிலையில் கடந்த 24 நாட்களில் குடிபோதையில் வாகனத்தை இயக்கிய 276 பேருக்கு தலா 10,000 என 27.6 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செல்போன் பேசியவாறு வாகனம் ஓட்டிய 242 பேருக்கு தலா 1,000 என 2.4 லட்சம், சிக்னலை கடந்து சென்ற 714 பேருக்கு தலா 500 என 3.6 லட்சம், ஹெல்மெட் அணியாமல் சென்ற 5,892 பேருக்கு தலா 1,000 என 58.9 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில், சாலை விதிகளை மீறியவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதம் குறித்து ரசீதுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையை ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் உங்களது வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய எம் பரிவாகன் என்ற செயலியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.